ஹலோ, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, பிஹெச்பியில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, அப்புறம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குது, அப்புறம் எரர் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர் இருக்குது, எக்ஸிக்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்டிங் ஆப்ரேட்டர் இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அரே ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, டைப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ரேட்டர்ஸும் நமக்கு வந்து இதுக்கெல்லாம் மேலே ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இது வந்து எந்த ஆப்ரேட்டர் எப்போ ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் வர எல்லாமே நமக்கு வந்து பிகினருக்கு தெரிஞ்சுக்கிடணும்னு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஸ்டெப் பை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு PHP ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன், index.php அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், டெட் ஏ அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்கும், அதுதான் வந்து இந்த ஆப்ரேட்டர். இந்த இது பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் சைடு என்ன வேல்யூ ரைட் சைடு என்ன வேல்யூ கொடுக்குமோ அதை லெஃப்ட் சைடுக்கு இருக்கிறதுக்கு அப்படியே கொடுக்கும். ஸோ இதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே இந்த ஏக்கு வந்து அசைன் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3 கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஏயில் வந்து 3 வேல்யூ இருக்கும், சரிங்களா? இதுக்கு பேர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லி ஒரு 4 கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து பி வந்து 4 வச்சுக்கிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் டேட்டா டைப்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம், டேட்டா கொடுக்கலாம், சரிங்களா? அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் இதில் ஒரு PHP என்னெல்லாம் டேட்டா டைப் இது பண்ண முடியும் அப்படின்னு தெரியல அப்படின்னா எங்களோட ப்ரீவியஸ் கோர்ஸ் பாருங்கள், அந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க டேட்டா என்னெல்லாம் டேட்டா வந்து PHP சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் பேசிக்ஸும் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மல்டிப்ளை அதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், ஏயும் பியும் கூட்டணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி, இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் ரைட் சைட்லேயே இருக்கிறதையும் கூட்டும். இதுதான் வந்து அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மைனஸ் ஆப்ரேட்டர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிங்கன்னா மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி டிவைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது, டிவைடில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். டிவைடை பொறுத்தவரை இந்த ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் போட்டிங்கன்னா இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி வர்ற ஈவை கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5/2 அப்படின்னா 2 வந்து உங்களுக்கு வந்து 5 இருக்கும், 5 வந்து 2 வந்து 2 இருக்கும். அப்போ இது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா 2 ரிட்டர்ன் பண்ணும், சரிங்களா? டிவைட். இதே இது இதில் மீதி வந்து ஒரு 1 இருக்குல்ல, அதை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து என்னதுன்னா மாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா மாட் ஆப்ரேட்டர், இது வந்து அந்த ஈவை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து மல்டிப்ளை டிவைட் ஆப்ரேட்டரில் உள்ள இது ரெண்டு. டிவைட் ஆப்ரேட்டரில் உங்களுக்கு வந்து ஈவு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். அதே இது ஒரு இதில் இருக்கிற மீதி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மல்டிப்ளை ஆப்ரேட்டர் கொடுக்கலாம். நம்ம மோஸ்ட்லி வந்து இது தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மீதி வந்து யாரும் இது ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 பவர் 2 2 பவர் 4 அப்படிங் அந்த இது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
என்ன செய்யணும் அப்படின்னா, பவர் வேல்யூம் என்னென்னா, இப்போ ஏ பவர் பி அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா, சைன் ஏ பவர், சாரி சாரி, ஏ ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டூ, இப்போ வந்து த்ரீ பவர் ஃபோர் ஆக்சுவலாக இதோட இது. ஸோ இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸு. ஸோ என்னெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் இருக்குது அப்படின்னா, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்புறம் மல்டிப்ளை டிவைடில் வந்து ஈவு வேணும்னா அதுக்கு வந்து ஸ்லாஷு, அதே மாதிரி மீதி வேணும்னா இந்த மாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பவர் வேணும் அப்படி பவர் கால்குலேட் பண்ணுதீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டருங்கிறது வந்து பிட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய இது இது. ஸோ இது வந்து கொஞ்சம் இப்போதைக்கு வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதோட வேல்யூஸ் எல்லாமே ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் கம்பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாலர் சைன் ஏ ஈக்குவல் ஈக்குவல் டாலர் சைன் பி அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா, இந்த ஏயும் பியும் ஈக்குவலான்னு பார்க்கும். இப்போ பாருங்கள், நான் அதை வேணால் எக்கோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே தூக்கி விட்டுட்டு, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அடிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே தெரிஞ்சது அப்படிங்கிறனால தான் நான் அதை எக்கோ பண்ணி காட்டல. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் ஈக்குவல் பின்னு கொடுத்துருக்கேன். எக்கோ டாலர் சைன் ஈக்குவல் கம்பேர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும். ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து நமக்கு வந்து அது இதாக இல்லை, ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாரகான் சர்வரை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட ரூட் பேஜை வந்து இது பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபைல் எல்லாமே இந்த பிஹெச்பி பேசிக்குங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, இல்லை நம்ம இன்னும் சேவ் பண்ணல, சேவ் இட். ஸோ இது ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, ஏற்கனவே இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஜீரோ வந்து அப் அண்ட் ஆகிருந்ததுன்னா தெரியாது, அதனால தான் இது தெரிய மாட்டேங்குது. முன்னாடி இருந்ததுன்னா தெரியாது, அதனால தான் இது தெரியல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு த்ரீன்னு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு டிஸ்பிளே ஆகும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஒன் மீன்ஸ் ட்ரூன்னு அர்த்தம், ஜீரோ மீன்ஸ் ஃபால்ஸ்னு அர்த்தம். சில சர்வரில் வந்து ஜீரோ ஃபால்ஸ்ன்னு இருக்கும், சில சர்வரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேரகானில் வந்து ஒன்று ஜீரோன்னு போய்கிட்டு இருக்கு. இதே இது வந்து வேறு சர்வரில் பார்த்திங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னே ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஈக்குவல் ஆப்ரேட்டர், ஈக்குவல்டி ஈக்குவல் அப்படின்னா ரெண்டையும் செக் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று உண்டு. ஸோ இதுவும் வந்து சேம் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். இப்போ ஒரு நிமிஷம் பாருங்கள், சேம் ரிசல்ட்டு என்ன அப்படின்னா, இதுக்கும் அந்த டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்காக கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீரோவை வந்து கொடுக்கும், விச் மீன்ஸ் அங்கே பிரிண்ட் ஆகாது, ஆனால் பட் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜீரோ கொடுத்துருக்கு. ரன் பண்ணுறேன் சரிங்களா. இதே இது டபுள் ஆப்டர் கொடுத்தோன்னா இப்போ வந்து ஒன்றுன்னு உள்ளும் பாருங்கள். ஸோ த டிஃப்ரென்ஸ் வந்து இது தான், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும் போதாது, ரெண்டும் ஒரே டேட்டா டைப்பாக இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேறு டேட்டா டைப்பு, இது வந்து கேரக்டர் டேட்டா டைப்பு, இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பு. அப்படி இருந்தாலுமே வேறு வேறு டேட்டா டைப்பாக இருந்தாலுமே இந்த ஈக்குவல்டி ஈக்குவல்ட்டுங்கிற ஆப்ரேட்டர் வந்து சேம் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஆனால் இந்த ட்ரிபிள் ஈக்குவல்ட் ஆப்ரேட்டருங்கிறது வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பாக இருந்ததுன்னா ஃபால்ஸை கொடுத்துரும். ரெண்டுமே ஈக்குவலாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஈக்குவல் டேட்டா டைப்பாகவும் இருக்கணும், அப்போனா மட்டும்தான் அந்த ட்ரிபிள் ஈக்குவல்ட் ஆப்ரேட்டர் ட்ரூன்னு கொடுக்கும். அதே மாதிரி இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கிறதுங்கிறத செக் பண்ணுதோம். ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து இந்த ஆப்ரேட்டர் மூலமாக செக் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா.
நாட் ஈக்குவல் டு இதுக்கு பேர். அதே மாதிரி இப்போ ஃபோர்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ நாட் ஈக்குவல் டு தான், ஏபியும் நாட் ஈக்குவல் டு, அதனால் ட்ரூன்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது டேட்டா டைப்போட சேர்த்து செக் பண்ணும், ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைங்கிறத டேட்டா டைப்போட சேர்த்து செக் பண்ணும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஆருக்கு வந்து நீங்கள் இப்படியும் கொடுத்துக்கலாம், இதுவும் கரெக்டான இது தான், நாட் ஈக்குவல் டு தான், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸுங்கிறதும் இதே மாதிரி தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணோம். இது வந்து எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தான் இருக்கா இல்லை லெஸ் தனாக இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இதுனா லெஸ் தென், அதாவது பியை விட ஏ கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஆமாம் இங்கே வந்து கம்மி தான், நாலை விட மூணு வந்து சின்னது தான், அப்போ வந்து ட்ரூ, அதாவது ஒன்றுன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஏ ஒரு நிமிஷம். ஸோ ஒரு நிமிஷம் போகிறேங்க. ஸோ ஏ கிரேட்டர் தென் பியான்னு கேட்கு, ஜீரோ தான் கொடுக்கு, ஏன்னா ஏ கிரேட்டர் தென் பி இல்லை. ஸோ இப்போ லெட்ஸ் ஃபைன்னு மாற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டில் ஜீரோ தான் வந்துக்கிட்டு இருக்கு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டு பார்ப்போம். ஸோ சம்ஹவ் ஒரு நிமிஷம் இதை தூக்கி விட்டுட்டு இதை அப்படியே இஃபில் போட்டு பார்த்துக்கிடுவோம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த இஃப் குழப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் டாலர் சைன் ஏ லெஸ் தென் டாலர் சைன் பியான்னு பார்ப்போம். அப்படி இருந்தால் எக்கோ ட்ரூன்னு கொடுங்க. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏ பியோட சிறுசா அப்படின்னு பார்க்க போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் டூன்னு கொடுத்துருந்தேன். ஆமாம் பியோட சிறுசு தான். இப்போ டூ ட்ரூன்னு வருதான்னு பார்ப்போம். ஸோ ஒன்றுன்னு வந்திருக்கு. இதே இது நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா ட்ரூங்கிறதே டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி எல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து செக் பண்ணும் கம்பேர் இந்த ஆப்ரேட்டரோட வேலை வந்து என்ன அப்படின்னா ஏ லெஸ் தென் பியான்னு செக் பண்ணுவோம். அதே மாதிரி ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகாது, ஏன்னா அது வந்து ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்ஸ் இது பண்ணும். இப்போதைக்கு நீங்கள் இது இதை கான்செப்டை இஃபை வந்து கான்செப்ட் வைக்காதீங்க, ஏன்னா நம்ம இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, தெரில அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இஃபை பற்றி கன்சிடர் பண்ணிக்கிடாதீங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டரோட வேலை ஸோ ஏயும் பியோட ஏ வந்து சிறுசாக பெருசாக இருக்கா பியை விட அப்படின்னு செக் பண்ணும். அதே மாதிரி கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கு, ஈக்குவலாக பெருசாக இருக்கா இல்லை ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து சிறுசாக இருக்கா ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறது. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல், சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது, இது பிஹெச்பி 7 இருந்து சப்போர்ட்டட். இந்த ஆப்ரேட்டரோட யூஸ் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னக்கூட்டி உள்ளது எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்னு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டிஜரில் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்கள் ஏக்கோ, இதை அப்படியே ஏக்கோ பண்ணிடலாம். ஸோ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோவாக இது ரிட்டர்ன் பண்ணுற இன்டிஜர் வேல்யூ வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அப்புறம், இப்போ வந்து மைனஸ் ஒன்றுன்னு இது பண்ணியிருக்கு அப்படின்னா இது வந்து லெஸ் தனாக இருக்குதுன்னு அர்த்தம்.
இதே இது கிரேட்டர் தானாக இருந்ததுன்னா ப்ளஸ் ஒன்று ரிட்டன் பண்ணும். பார்த்தீங்களா ப்ளஸ் ஒன்று வந்து ரிட்டன் பண்ணும், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் வேல்யூ வச்சு தான் கம்பேரிசன் நடக்கும். ஏ கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்று, ஏ லெஸ் தானாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன்று, ஏ அதே மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஜீரோங்கிற வேல்யூ ரிட்டன் ஆகும். ஸோ இது வந்து இன்டிஜர் வந்து இது இன்டிஜர் டேட்டா டைப்பில் ரிட்டன் பண்ணுறது, சரிங்களா. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம் வேல்யூவை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எரர் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் இது பழைய இதில் எல்லாமே இந்த எரர் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பழைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அதை ரினோவேட் பண்ணும்போது இந்த எரர் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாலர் சைன் மை ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் அப்பாற்பட்டது. ஸோ இந்த ஃபைல் ஆஃப்ங்கிற மெத்தட் வந்து என்னென்னா ஒரு இடத்துல இருக்கிற ஃபைலை வந்து நமக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வர்றது. ஸோ நான் இதில் வந்து இப்போ வந்து வெறுமனையாக மை ஃபைல் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன், யூஆர்எல் கொடுக்காமல். ஸோ இதில் வந்து நம்ம பாத்து கொடுக்கணும் எங்கே அந்த ஃபைல் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எரர் அடிக்கும். பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு ஓப்பன் ஐ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற எரர் வார்னிங்கு இருக்கா. ஸோ இந்த மாதிரி எரரை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அட் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா இந்த எரர் வந்து யூசருக்கு தெரியாது, அதை அப்படி ஸ்கிப் பண்ணிடும், அந்த எரர் டிஸ்பிளே ஆகிறத பிஹெச்பி. ஸோ இதுதான் வந்து அந்த எரர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அது தெரில. ஸோ பழைய ஃபைல் இல்லை பழைய ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த அட் ஆப்ரேட்டர் போட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷன் லெவலுக்கு போகும்போது நம்ம இந்த இது அட் ஆப்ரேட்டர் போடலாம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஈஸியாக வந்து பிஎஸ்பி ஐஎன்ஐன்னு ஒன்று இருக்கும், அதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லாதது கான்ஃபிகர் பண்ணுறது. அதுக்கு நம்ம கொஞ்சம் பேசிக்கெல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் அந்த பிஹெச்பி ஐஎன்ஐ ஃபைலை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியான ஒரு ஆப்ரேட்டர். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்துங்க ஏ ஈக்குவல் டு ஃபைன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த ஆப்ரேட்டரோட வேலை என்ன அப்படின்னா இருக்கிற வேல்யூவோட ஒன்றை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்ருவோம். இப்போ பாருங்கள் பி ஈக்குவல் டு டாலர் சைன் ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சிஹெச்ஏகோன் ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ வந்து நமக்கு ஃபைவ் இருந்தது, இப்போ ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டோம்னா பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கும், சிக்ஸாக மாற்றிருக்கும். சாரி சிக்ஸாக மாற்றி இந்த லைனை விட்டுருங்க. ரைட், ப்ரௌசர் நாட் ரெஸ்பாண்டிங், டூ மினிட்ஸ் ஓகே, சிக்ஸ் ஆயிடுச்சுல. இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா மைனஸ் மைனஸ்னு போட்டிங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகும் ஒன்று. இப்போ வந்து அஞ்சுலேருந்து ஒன்று டிக்ரிமெண்ட் ஆச்சுன்னா நாலாக இருக்கும். ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா நேம்னு வச்சுக்கிட்டேன் சுசீலன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட என்னோடய அடுத்த நேமை வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த டாட் அப்படிங்கிற இது வச்சிங்க அப்படின்னா இதோட வேலை என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கன்கண்ட் பண்ணிடும். இப்போ இதையும் இதையும் சேர்த்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும், சரிங்களா. அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ ஒரு ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து அதோடய பர்பஸ்ஸு, கன்கார்டினேட் பண்ணிடும், ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும், அவ்வளோதான். சுசில் அஞ்சான் அப்படின்னு சேர்த்து கொடுத்துருக்கா, அதுதான் அதோடய வேலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரே ஆப்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு அரையை வந்து இன்டர்செக்ட் பண்ணுறது AND OR அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே நம்ம வந்து எதுலேயுமே யூஸ் பண்ண மாட்டோம் இந்த அரையை வந்து இது பண்ணுறதெல்லாம். நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ப்ளஸ்ஸு கொடுத்தீங்க அப்படின்னா யூனியன் பண்ணிடும், ஏ யூனியன் பி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ரெண்டு அரையில் இருக்கிற எலமெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இது ஏற்கனவே பார்த்துருவோம், ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி, சரிங்களா. அதே மாதிரி டைப்போட சேர்த்து செக் பண்ணால் ட்ரிபிள் ஈக்குவல், நாட் ஈக்குவல்ட்டுக்கு செக் பண்ணுறது, அவ்வளோதான். ப்ளஸ் இது இந்த ஏ ப்ளஸ் பி அப்படின்னா
ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆறு இது ஒரு ஆறு, ஏ ப்ளஸ் பி அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா ஏயும் பியும் பார்க்கும். இதில் மூணு எலமெண்ட் இருக்குது, இதில் ரெண்டு எலமெண்ட் இருக்குது, ஏ ப்ளஸ் பி அப்படி தானே. அப்போ ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட், பியில் இருக்க ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பியில் இருக்கிற தேர்ட் எலமெண்ட், மூணையும் வச்சு ஒரு புது அரே ஃபார்ம் ஆயிரும். இதே இது பி ப்ளஸ் ஏ அப்படின்னா பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட், பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட், பியில் இருக்கிற தேர்ட் எலமெண்ட் இது பண்ணிடும். எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இதை விட்டுரும், அதில் இது பண்ணிடும், அதுதான் மேட்ரு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து அரே ஆப்ரேட்டர். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸிக்யூஷன் ஆப்ரேட்டர் ஒன்று அப்படிங்கிறது வந்து யூசி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக போயிடும், ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், டாலர் சைன் ஹோஸ்ட் ஒரு ஒரு டொமைன் எழுதிக்கிட்டேன். இப்போ இது இது உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, இதோட வேலை என்னன்னு புரியதுக்காக தான் உங்களுக்கு நான் செய்தேன். கூகுள் டாட் காம்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கோ கரெக்டாக அந்த டேபு கீக்கு மேலே ஒரு இது இருக்கும் அது. ஸோ இது வந்து சிங்கிள் கோட் கிடையாது, கரெக்ட் அந்த டேபு கீக்கு மேலே இருக்கிற இது, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆப்ரேட்டர். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கமாண்ட் லைனில் கமாண்ட் கொடுப்போம்ல, அந்த கமாண்டை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கொடுக்குற கமாண்டை வந்து இதில் கொடுக்கலாம். ஸோ அதுதான் இது, அதுதான் இதோட பர்பஸ். இப்போ பிங் ஃபர்ஸ்ட், ஸோ இந்த பிங் கமாண்ட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அதில், அதே தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இது தெரியல அப்படின்னா நீங்கள் குழப்பிக்காதீங்க, ஜஸ்ட் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த டேபு கீக்கு மேலே இருக்கிற அந்த கீ கொடுத்து இது பண்ணோம் அப்படின்னா கமாண்ட் லைனில் இருக்கிற கமாண்டை அதில் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதுக்கு பேர் வந்து எக்ஸிக்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து அதோட ரிசல்ட் வந்திருக்கு, பிங்கிங் பிங் டாட் காமை வந்து பிங் பண்ணி நமக்கு வந்திருக்கு. தட்ஸ் இட், இவ்வளோ தான் வந்து பிஹெச்பி ஆப்ரேட்டர். பேசிக்காக உங்களுக்கு இவ்வளோ ஆப்ரேட்டர்ஸ் தெரிஞ்சாலே போதும் பிஹெச்பியை பொறுத்தவரை.